Morning, children. So this is the third part in genetics. So here we are going to see a cross. அவர் என்ன எக்ஸ்பிரிமெண்ட் செய்தாரோ அதை எப்படி அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எழுதினாரு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பி ஜெனரேஷன் அப்படின்னாலே பேரண்ட் ஜெனரேஷன். பேரண்ட் ஜெனரேஷனில் அவர் டூ ஆலீல்ஸ் எடுத்துக்கிறாரு, கேபிட்டல் டி கேபிட்டல் டி டால் ப்ரீடிங், ஸ்மால் டி ஸ்மால் டி ஷார்ட் டுவார்ஃப் ப்ரீடிங். ரெண்டும் ட்ரூ பேரண்ட்ஸ். ஸோ ஒன் இஸ் டால் அண்ட் அனதர் ஒன் இஸ் டுவார்ஃப். ஓகேவா? இப்போ இதில் கேமிட் எப்படி ஃபார்ம் ஆகும்? கேமிட்னா இந்த பேரண்டில் மியாசிஸ் டெவலப் ஆகும். என்ன கிடைக்கும்? மியாசிஸ் இல்லையா? ஸோ மியாசிஸ் ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு ஜீனும் தனித்தனியாக பிரியும். தே ஆர் கேபிட்டல் டி ப்ரொடியூசிங் டூ கேமிட்ஸ், கேபிட்டல் டி கேபிட்டல் டீன்னு. அதை தான் அந்த செக்கர் அந்த ஸ்கொயர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு சைடில் எழுதியிருக்கு கேபிட்டல் டி கேபிட்டல் டி. அதே மாதிரி பேரண்டில் ஸ்மால் டி ஸ்மால் டி ரெண்டு கேமிட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? இப்போ ரெண்டு பேரண்டில் உள்ள கேமிட்டும் ஃபியூஸ் ஆகும் ஃபர்டிலைசேஷனில். ஸோ அதை தான் உள்ளுக்குள்ளே ஸ்கொயருக்குள்ளே எழுதியிருக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி. அதே கேபிட்டல் டி வச்சு அடுத்த டீயோடையும் கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ செகண்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி, செகண்ட் கேபிட்டல் டி மேலே உள்ள ஸ்மால் டி. ஸோ இன் F1 ஜெனரேஷன் ஆல் கேமிட்ஸ் ஆர் கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி, ஆல் ஆர் டால். நமக்கு ஏற்கனவே தெரியும் அகார்டிங் டு லா ஆஃப் டாமினன்ஸ் கேபிட்டல் டி அதாவது டாமினன்ட் ஒன் கேரக்டர் டால் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் F1 ஜெனரேஷன். ஸோ F2 ஜெனரேஷன், இப்போ F2 ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டியும் அதாவது இந்த F1 ஜெனரேஷனில் உள்ள சீடை வச்சு தான் நம்ம வந்து F2 போடுவோம் இல்லையா? ஸோ அதில் உள்ள கேமிட்டை நம்ம எடுத்துக்கிறோம், கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி எடுத்தாச்சா? ஸோ இப்போ கேபிட்டல் டியும் கேபிட்டல் டியும் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே கேபிட்டல் டி ஸ்மால் டீயோட இந்த கேபிட்டல் ஸ்மால் டி கேபிட்டல் டீயோட ரெண்டு ஸ்மால் டி. ஓகேவா? ஸோ அப்போ ஹோமோசைகஸ் டால் பிளான்ட் ஹெட்ரோ ஒன்று, ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட் ரெண்டு. ஹெட்ரோனா என்ன? டூ டிஃப்ரெண்ட் ஜீன் டெவலப் ஆயிருக்கு. ஹோமோசைகஸ் டுவார்ஃப் பிளான்ட் ஒன். ஸோ அப்போ F2 ஆஃப் ஸ்ப்ரிங்கை மூணு விதமாக நமக்கு கிடைச்சிருக்கு, கேபிட்டல் டி கேபிட்டல் டீயில் ஒன்று, கேபிட்டல் டி ஸ்மால் டீயில் ரெண்டு, ஸ்மால் டி ஸ்மால் டீயில் ஒன்று. ஸோ டோட்டலாக 3 டால் 1 ஷார்ட். So this is monohybrid cross. Okay, va? So the phenotype is 3 talls, 1 dwarf. 3:1. Monohybrid inheritance is the inheritance of a single character, that is plant height. ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸ் இப்போ முன்னாடி பார்த்தோம்ல அதே மோனோஹைப்ரிட் கிராஸ் தான். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ரைட்டிங் பார்ட்டாக கொடுத்துருக்கோம், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் கேரக்டர் தட் இஸ் பிளான் ஹைட், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஆலீல்ஸ் ஆஃப் அ சிங்கிள் ஜீன். ஸோ F1 ஜெனரேஷனை நம்ம வந்து பண்ணும்போது 1064 பிளான்டில் 87 பிளான்ஸ் வந்து செல் பண்ணாங்க. அப்போது அதை வந்து அதில் F2 இதில் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பிளான்ட்ல
277 dwarf, 787 tall. Plant வந்து F2ல கிடைக்குது. அது வந்து கவுண்டடாவே சொல்றார். சோ இந்த dwarf வந்து ஷார்ட் வந்து disappeared in F1 generation ஆனா reappear in the F2 generation. சோ அப்போ ஜீனோடைப் இஸ் தி ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ இன்டிவிஜுவல். ஜீனோடைப்னா என்ன? ஒரு பிளான்ட்ல உள்ள ஜெனடிக் மேக்கப் தான் ஜீனோடைப். ஃபினோடைப்னா என்ன? அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ இப்போ முன்னாடி பார்த்த கிராஸில் F1ல எல்லாமே F1-ஐ செல்ஃப் பண்ணும்போது, செல்ஃப்னா என்ன? கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டியை செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணும்போது, செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணும்போது 787 பிளான்ட் ஆலும் 277 பிளான்ட் வந்து ஷார்ட்டும் கிடச்சிருக்கு. அதான் 3:1. ஸோ இந்த F1 ஜெனரேஷனில் ஷார்ட்டுங்கிற கேரக்டர் டிஸப்பியர், ஆனால் F2 ஜெனரேஷனில் அது ரீஅப்பியர் ஆகுது. ஸோ அப்போ ஜீனோடைப்னா என்ன? ஒரு ட்ரையேட்டில் உள்ள ஜீன் காம்பினேஷனை தான் ஜீனோடைப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபினோடைப்னா என்ன? அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம், அதான் வந்து என்னது ஃபினோடைப். ஸோ இதை வந்து இந்த டியூரிங் ஃபர்டிலைசேஷன் இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குன்னட் ஸ்கொயரை வச்சு வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த ஃபினோடைப் அண்ட் ஜீனோடைப் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ ரெஜினால் குன்னட் தான் வந்து இதை பண்ணார். லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன் கிவ் சூட்டபிள் எக்ஸ்பிளனேஷன் டு மெண்டல்ஸ் மோனோஹைப்ரிட் கிராப்ஸ். பார்த்தீங்கன்னா அதே இதை நான் திருப்பி போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஃபார் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஹெட்ரோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஹெட்ரோசைகஸ் டால் கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஹோமோசைகஸ் ஷார்ட். அதோடைய கேமிட்டை நம்ம வந்து முதல்ல பிரிக்கிறோம். கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு பிரியுது, ஸ்மால் டி ஸ்மால் டி. ஓகேவா? சரி, இப்போ அதில் உள்ள கேமிட்ஸ் யுனைட் ஆகும்போது 1:1 ரேஷியோ வந்து கிடைக்குது இல்லையா? ஜீனோடைபிக் ரேஷியோ ஃபினோடைப் கொடுத்து. ஓகேவா? ஸோ அந்த கேமிட் அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் டி. ஏன்னா மியாசிஸ் ஃபார்ம் ஆகுறதுனால ரெண்டு கேமிட்டும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த கிராஸ் உங்களுக்கு புரியுதா? ஸ்மால் டி ஸ்மால் டி, ஸ்மால் டியை வச்சு மேலே உள்ள ரெண்டையும், கேபிட்டல் டியை வச்சு மேலே உள்ள ரெண்டையும் கிராஸ் பண்ணி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து டெஸ்ட் கிராஸ். ஓகேவா? அன்னோன் ஜீனோடைப் வித் அ ஹோமோசைகஸ் ரெசசிவ். இப்போ வந்து ஒரு F1ல ஒன்று புதுசாக ஒன்று கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்டின் டாலே அவர் எடுக்கும்போது தெரியும் இது டால் இது ஷார்ட்டுன்னு. ஸோ அப்போ F1ல கிடச்சிருக்கிற ஜீனில் என்ன ஜீன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹோமோசைகஸ் ரெசசிவோட அந்த F1 இண்டிவிஜுவலை கிராஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரிடிக்ட் பண்ணாமலே நம்ம வந்து அந்த பேரண்ட்டை வச்சு நம்ம வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது 1:1, அதான் டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு பேர். ஸோ அப்போ அதில் வந்து டாலும் வருது ஷார்ட்டும் வருது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அதில் இருந்தது கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அதனால் இப்படி ஒரு அன்னோன் இண்டிவிஜுவலுடைய ஜீனோடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட் கிராஸ் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஹோமோசைகஸ் டால் கிராஸ், டால் டெஸ்ட் கிராஸ். இப்போ ஹோமோசைகஸ் டாலை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டாலாக கிடைக்கும். புரியுதா? சரியா? ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்குது? அந்த அன்னோன் பேரண்டில் வந்து ஸ்மால் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்க போய் தான் அது 1:1 ரேஷியோவில் வந்திருக்குது. இப்போ ரெண்டும் கேபிட்டல் டியாக இருந்திருந்தா இதை மாதிரி எல்லாமே டாலாக தான் வந்திருக்கும். ஸோ இதிலிருந்து அதை நம்ம தெரிஞ்சு. ஓகேவா? பேக் கிராஸ். ஸோ F1 ஹைப்ரிடோட எனி ஒன் ஆஃப் த பேரண்டோட கிராஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பேக் கிராஸ் அப்படின்னு பேர். ஸோ F1 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் கிராஸ் வித் த டாமினன்ட் பேரண்ட், ஆல் த F2 டாமினன்ட் கேரக்டர், நோ ரெசசிவ் இண்டிவிஜுவல். ஸோ அப்போ த ரெசசிவ் பேக் கிராஸ் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த ஹைட்ரோசைகசிட்டி ஆஃப் த ஹைப்ரிட். ஓகேவா? ஸோ இதான் பேக் கிராஸ். F1 ஹைப்ரிடோட டாமினன்ட் பேரண்ட், F1 ஹைப்ரிடோட ரெசசிவ் பேரண்ட்.
ஸோ ரெண்டையும் பார்க்குறாங்க. ஸோ இதில் 100% டால் கிடைக்குது, இது 50% டாலும் 50% டுவாஃபும் கிடைக்குது, பேக் கிராஸ். ஸோ இப்படி நம்ம வந்து அந்த ஜீனோடைப்பை கண்டுபிடிக்க இந்த மாதிரி டெஸ்ட் கிராஸ் பேக் கிராஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் அவர் பண்ணார். ஸோ இப்படி கேமிட் பிரியறத அழகாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதை மாதிரி தான் மோனோஹைபிரிட் கிராஸ்க்கும் போட்டிருக்கணும். ரெண்டு பேரண்ட்னா இப்போ மேல்னா மேல் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகும், ஃபீமேல்னா ஃபீமேல் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் இதில்